Hi friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா CSR எக்ஸாமினேஷன்ஸ்ல இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மேஜர் எடுத்து படிக்கிறவங்க எந்த மாதிரியான டெக்ஸ்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதல நீங்க ஸ்டார்டிங்ல படிக்க வேண்டிய புக் பாத்தீங்கனா கன்சிஸ்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஜேடிலி அப்படிங்கற ஒரு புக் படிக்கணும். சோ இது வந்து பாத்தீங்கனா நியர் 900 ரேஞ்சஸ்ல இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ரியாக்டிவிட்டி ஜேம்ஸ் ஹூகின்னு சொல்வாங்க. சோ இதோட செகண்ட் எடிஷன் கிடைச்சது அப்படினா மேக்ஸிமம் அதை எடுத்து படிங்க. அப்படி இல்ல அப்படினா அவேலபிலிட்டி 4th எடிஷன்னா இதையும் கொஞ்சம் படிங்க. இது வந்து பார்த்தீனா இதுவும் மார்க்கெட்ல 900 ரேஞ்சஸ்ல இருக்கும் பேஸ்ட் ஆன் ஆன்லைன் பிரைஸ். புக் ஸ்டாலுக்கும் இதுக்கும் பாத்தீனா உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் ஃபார் ஆர்கனோ மெட்டாலிக்ஸ்க்கு அண்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்கு. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கனா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி மெசலர் அண்ட் டார்னு சொல்வாங்க. சோ இந்த புக்கும் பாத்தீங்கனா 900 ரேஞ்சில இருக்கு. கேட்டலைசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இந்த புக். சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா ஆர்கனோ மெட்டாலிக் அண்ட் பயோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பேசிக்ஸ் லெவலுக்கு பாத்தீங்க அப்படினா இந்த அஜய் குமார் அவர்கள் டெக்ஸ்ட் புக் ரொம்ப நல்லா இருக்கும். ரீசன்ட் டைம்ல இதுல இருந்து பார்ட் பில நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க. சோ இது வந்து வெறும் ஆர்கனோ மெட்டாலிக் அண்ட் பயோ ஆர்கானிக்னே உங்களுக்கு தனியா ஸ்பெஷல் டாபிக் books இது. இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா அஜய் குமார் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் கோஆர்டினேஷன்ஸ்க்குனே செப்பரேட்டா ரெண்டு book இருக்கு. அஜய் குமார் ஆர்கனோ மெட்டாலிக் இருக்கு, கோஆர்டினேஷன்ஸ் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா அட்கின்ஸ் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சோ கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கக்கூடிய books இது பாத்தீங்க அப்படினா அட்கின்ஸோட book. சோ ரொம்பவும் பாத்தீங்கனா டைரக்ட் क्वेश्चंस இதெல்லாம் வந்து கேட்டிட்டு இருக்காங்க. சோ அந்த செமிகண்டக்டர் டாபிக்ஸ்லாம் பாத்தீங்கனா ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஹவுஸ் கிராஃப்ட் இதோட book range பாத்தீங்க அப்படினா 3500 ரேஞ்சஸ்ல இருக்கும். சோ இந்த மாதிரி ஹை காஸ்ட் book எல்லாமே பாத்தீங்கனா உங்களுக்கு லைப்ரரியில நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லி இருப்பேன். லைப்ரரியில அவேலபிளா இருக்கும், காலேஜ் லைப்ரரியில இருக்கும், சென்ட்ரல் லைப்ரரியில இருக்கும். மோரோவர் இத வாங்கி பாருங்க. சோ டைரக்ட் क्वेश्चंस எல்லாமே புக் பேங்க் क्वेश्चंस எல்லாமே ரீசன்ட் டைம்ல இந்த மாதிரியான டாப் books-ல இருந்து தான் क्वेश्चंस கேட்டிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் இன்ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எ ஸ்டடி ஆஃப் மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் இன் சொல்யூஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபிராட் போஸ்லோ அண்ட் பியர்சன் இந்த புக் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9500 ரேஞ்சஸ்ல இருக்கு. சோ இதுவும் புக் ஸ்டாலுக்கும் இதுக்கும் உங்களுக்கு நிறைய வேரியேஷன்ஸ் பிரைசஸ் இருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹை காஸ்ட் போட்டு இண்டிவிஜுவல் புக்குக்கு நீங்க காலேஜ் லைப்ரரி வந்து ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிற நீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைப்ரரி யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ். சோ இந்த மாதிரி அனாலிட்டிக்கல் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்ஆர்கானிக்லயும் சில அனாலிட்டிக்கல் டெக்னிக்ஸ் இருக்கு. சோ அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ் புக் பாத்தீங்கன்னா ஸ்கூக் ஹாலர் கிரவுச்சுங்கிற எழுதியிருக்கிறாரு. சோ இந்த புக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ஆர்கானிக்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லெவல் போறதுக்கு இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த புக்ஸ் எல்லாமே நீங்க இன்ஆர்கானிக்ல மேஜரா எடுத்து படிக்கிறவங்க எல்லாத்தையும் எடுத்து படிக்கணும். சோ நான் வந்து இன்ஆர்கானிக் மட்டும் மேஜரா எடுத்து படிக்கிறவங்க இந்த நான் சொன்ன இந்த ஒரு 7-8 புக்கையுமே நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதே சமயம் நான் ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும்போது நான் இத்தனை புக்கையுமே நான் வந்து படிக்கணுமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ எவ்வளவு புக்கை நீங்க கவர் பண்ண வேண்டியது இல்ல. சோ ரெண்டு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவங்க ஒரு சப்ஜெக்ட் ஆர்கானிக் நான் சொல்லும் போது அதுல நான் ஏற்கனவே சொன்ன ஒரு 5-6 புக்கு மட்டும் எடுத்துங்க. அதே மாதிரி இன்ஆர்கானிக் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஜேடிலி படிச்சிருக்கணும், ஜேம்ஸ் ஹூகி படிச்சிருக்கணும், மெசலண்டார் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹவுஸ் கிராஃப்ட் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டாவே வர சான்சஸ் இருக்கு. தென் அஜய்குமார் புக். சோ இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா இதுலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 60-70 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். சோ நான் இந்த மாதிரியான ரெண்டு சப்ஜெக்ட் மூணு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கும்போது நான் எல்லா சப்ஜெக்ட்டையும் நான் எடுத்து நான் படிச்சுட்டு இருந்தேன். சோ அப்ப அதனாலதான் நம்மளால வந்து அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. சோ நீங்களும் என்ன பண்ணுங்க, நான் சொன்ன இந்த மூணு கண்டென்ட்லயுமே மூணு வீடியோஸ்லயுமே பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக்னு சில ஸ்பெஷல் புக் சொல்லிருப்பேன், ஆர்கானிக்னு சில ஸ்பெஷல் புக் சொல்லிருப்பேன், அதே மாதிரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்குன்னு சில ஸ்பெஷல் புக் சொல்லிருப்பேன். அதாவது என்ன அப்படின்னா ஃபுல்லா எடுத்து படிக்காம அதுல இருக்கக்கூடிய காமனான எந்த சாப்டர்ல ஹை ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த சாப்டர்ல. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் எடுத்துட்டீங்கன்னா நீங்க கம்பல்சரி ஜேடிலி ஹூகி அண்ட் மெசலண்டாரு ஹவுஸ் கிராஃப்ட் படிச்சிருக்கணும். இந்த நாலு சாப்டர் படிச்சீங்கனாலே உங்களால ஹை லெவல்ல ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிக்லயும் சில புக்ஸ் சொல்லிருப்பேன், பிசிக்கலையும் சில புக்ஸ் சொல்லிருப்பேன், இன்ஆர்கானிக்லயும் சில புக்ஸ் சொல்லிருப்பேன். அந்த மாதிரி நீங்க புக்ஸ் எடுத்து நீங்க ஓவராலா படிக்கும் போது ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பாத்தீங்கன்னா நான் இன்ஆர்கானிக் தனியா சொல்லிருப்பேன், ஆர்கானிக் தனியா சொல்லிருப்பேன், பிசிக்கல் தனியா சொல்லிருப்பேன். சோ இப்படி நீங்க படிக்கும் போது இந்த ஸ்பெக்ட்ரத்துல இருந்தே உங்களால நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் புக்கை நீங்க ரெஃபர் பண்ணா மட்டும்தான் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஈஸியா குவாலிஃபை அட்டன் பண்ண முடியும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, டெக்ஸ்ட் புக்கை வந்து எடுத்து படிங்க. சிம்பிளா தான் இருக்கும். நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க படிக்கிறதுக்குனே ஒரு ஆர்டர் இருக்கு. கிளைடன் படிச்சீங்கன்னா தான் உங்களால கருத்தை ஃபாலோ பண்ண முடியும். கருத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் ஃபாலோ பண்ண முடியும். அந்த மாதிரி ஜேடியில எடுத்து படிங்க, உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஹூகி படிங்க, அதுக்கப்புறம் மெசலண்டர் படிங்க, தென் அஜய் குமார் ஹவுஸ் கிராஃப்ட். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போக 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 உங்களுக்கு வந்து ஒவ்வொரு சாப்டரும் ரொம்ப நல்லாவே ஈஸி ஆகும். சோ இதுல நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா டெப்த் நாலேஜ் தான். உங்களுக்கு கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கோஆர்டினேஷன் இந்த டெக்ஸ்ட் புக்லயே இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் சாப்டர்ஸ் ஃபுல்லா நீங்க தரவு பண்ணுங்க. நிறைய கண்டென்ட் தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, நீங்க தெரிஞ்ச கண்டென்ட்ல நிறைய தெரிஞ்சுக்கணும். சோ இதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிஎஸ்ஆர் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும்.
பத்து சாப்டர் நீங்க அவுட்லைனா படிக்கிறத விட ஒரு சாப்டர் நீங்க பத்து டிஃபரெண்ட் வேவ்ஸ்ல நீங்க படிச்சீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஈஸியா குவாலிஃபை ஆக முடியும். சோ அப்ப மேக்ஸிமம் உங்களால ஒரு சாப்டர்ல எவ்வளவுக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கேதர் பண்ண முடியுது, எவ்வளவுக்கு எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண முடியுது, அதை கொஞ்சம் நீங்க தெரிஞ்சீங்க. சோ நம்ம அடுத்த வீடியோஸ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சப்ஜெக்ட்டுக்கான கண்டென்ட்டுக்கான நம்ம போயிருவோம். சோ அப்ப இனிமேட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு பாத்தீங்கன்னா சிலபஸ் என்னன்னு சொல்லியாச்சு, எப்படி எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் சொல்லியாச்சு, அது எந்த மாதிரி டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணனு சொல்லியாச்சு. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா க்வெஸ்சன் டிஸ்கஷன் வித் டாபிக் கண்டென்ட்டுக்குள்ள நம்ம வந்து போலாம். தேங்க்யூ.